வெல்கம் பேக் காய்ஸ், இதுதான் உங்கள் கோஜான் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு விருத்தமான கேம் பிளே, அது தெருக்கி விட்ட மேட்ச்சு மரண மாசாக போகுது. இந்த மேட்சோட இந்த P90 ஸ்கின்னை மிஸ் பண்ண போல ரொம்ப, ஏன்னா இந்த மேட்ச்சில் கொஞ்சம் யூஸ் பண்ண P90 ஸ்கின்னை P90 யூஸ் பண்ணேன்னு இல்லை, மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அந்த இந்த P90 ஸ்கின் நம்மளுக்கு பர்மனெண்ட் கிடைக்கல, ஒரு 7 நாள் தான் கிடச்சிது. நான் அந்த லக்ராயில் அந்த வீடியோவில் பார்த்தா டிஜி ட்ராகோ யாராது அப்படின்னு கேட்டால், அதுவும் இங்கே நம்ம டீம்மேட்டு, நம்ம ஸ்குவாட்மேட்டு, அதாவது ட்ராகோ கேமிங், அவர் தான் அது. அவருக்கு தான் கிடச்சிது ரெண்டுமே பர்மனெண்ட்டு. நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க இந்த P90 ஸ்கின்னு அப்படின்னு, சரி ஓஞ்சி போவோம் விட்டேன், நெக்ஸ்டைல் பாஸில் தர போகிறாங்க P90 ஸ்கின்னா, டேமேஜ் எதுவுமே இல்லை, ஸ்கின்னுக்கு இது அது போதும் அப்படின்னு விட்டேன். டே எங்கடா போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டேன். ப்ரோ ஷிப்யார்டு போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லானுங்க. சரி வாடா கிரேவ் யார்டே போகலாம் அது அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஜம்ப் பண்ணியா சொல்லி ஜம்ப் பண்ணிட்டானுங்க. அங்கே பார்த்தா 3 ஸ்குவாட் போயிருக்குது. ஐயோ செம்ம சந்தோஷமாயிடுச்சு, டேமேஜ் 3 ஸ்குவாட் வருதுடா, நம்மளுக்கு செம்ம வேட்டடா அப்படின்னு ஜம்ப் பண்ணலாம், ஜம்ப் பண்ணி கீழே போய் இறங்கலான்னு இறங்கணும். நான் அன்ஃபாலோ பண்ணி, எப்பவுமே அன்ஃபாலோ பண்ணிப்பேன் எப்போதை போல், கரெக்டாக இந்த இடத்துல இறங்கும் போது இந்த பயபுலுங்க என்ன பண்ணிச்சுன்னா, நான் இந்த சைடு அதான் எனிமி இருக்கிற பக்கம் இறங்குறேன், இவனுங்க அப்படியே போயிட்டான் அந்த 4 வீடு இருக்குல்ல ரைட் சைடில், அங்கே போய் இறங்கிட்டானுங்க நம்மளை விட்டு. என்ன பண்ண இவனுங்கள, சரிட்டு இருடா என்ன போட்டுற போகிறாங்களா எனிமே, அதான் ஓட்டம் வேறு அதிகமாக கேட்ச்சு ஓடுற சவுண்டு. ஜே என்னடா போட்டுற போகிறாங்கன்னா பயப்படா பயமாகுதுடா, சீக்கிரம் வாங்கலாம் காப்பாற்றுங்கடா அப்படின்னு கத்தி நின்றேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்ல, ஏ வாங்கலா டே எனிமி இருக்கானுங்கடா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இங்கே வேறு ஒரு நாய் வண்டியில் போயினுக்குது, அவனை வேறு என்ன பண்ண வாழாகிறான் தான் ஆச்சு தூக்கிடுவானே. ஏன்னா இப்போ வர பாசங்க பாதி பேர் வாழாகிறதாங்கிறானுங்க. முக்கியமான விஷயம், வாழாக்கு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, வேறு எதனா சேனலில் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் வாழாக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரை பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு சொல்லக்கூடாதான், சரி என்னோடய ஃப்ரெண்டு ஐடி அவ்வளோதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் இல்லை, அந்த இனிமேல் அந்த மொபைலில் விளையாட முடியாது, இந்த மொபைலில் மட்டும் எந்த ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் போனாலும் வராது அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அதனால தான் வாழாக்கு பண்ணக்கூடாது அப்படி, அதான் ஆக் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்களே தனியாக ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கேம் உள்ள வந்துடலாம், கேம் உள்ள பேச ஆரம்பிச்சிடலாம். இங்கே 2 பேர் வந்தானுங்க, 2 பேரும் நம்மளுக்கு சிக்கலை அடிச்சுன்னு போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. சரி லூட் ஆச்சு அடிப்போம், ஒரே ஒரு அம்சம் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு லூட் அடிக்க ஆரம்பிச்சு தான் ஓடியா கைப்புள்ளன்னு சொல்லி ஓடுந்தா இருந்தோம். ஒரு லூட்டை கிடைக்கல, அட்டாச்மெண்ட் மட்டும் கிடைக்குது, கல்னால இல்லாமல் எதுக்கு அட்டாச்மெண்ட், சரி எத்து வச்சுக்கலான்னு வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா வானா அன்சைடு போனான்னா, வானா ப்ரோ இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னா போல, லூட் வேறு அடிக்கணும்டா வாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா அந்த ட்ராகோ ப்ரோ தனியாக போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன், அவர் கூட போய் நான் சேரவா இல்லை இங்கே போய் அடிக்கவான்னு, சரி அங்கேயே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு போனோம். இல்லை எனிமி இங்கே வேறு மாட்டிருப்பாங்க, நல்லா ஜாலியாக வச்சிருக்கலாம். சரி ஜம்ப் பண்ணி வந்து இங்கே லூட் இல்லைன்னு அடிச்சிருந்தோம். ஒரு கண்ணும் இல்லைப்பா, ஷார்ட் ரேஞ்சு ஒரு UMP P90 எதுவுமே கிடைக்கல. அப்படி ஒரு அளவை என்ன பண்ணேன், சரி இங்கே ஃபேமஸ்க்கு ட்ராகோ ப்ரோ வா தரேன், ஏன்னா ட்ராகோக்கு ஃபேமஸ் யூஸரு, அவர் சைலன்சர் ஃபேமஸ் தர அடி நொறுக்கு நொறுக்கு நொறுக்குவார் ப்ரோ, ஃபேமஸுக்கு ஃபேமஸ் இருக்குது, கத்துறேன் சட்டையே பண்ண மாட்டுறாரு, கூப்பிட்டு பார்க்குறேன் தோதாகிறாரு, தோ பாருங்க பார்த்துட்டு போகிறாரு வரவே மாட்டாரு. சரி ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ பேசவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை ப்ரோ ஃபேமஸு வேணாம் ப்ரோ, ஆல்ரெடி நான் AK வச்சுருக்கேன் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு. அதுக்கு நீ முன்னாடியே சொல்லியிருக்காங்க ப்ரோ, என் ப்ரோ என்ன வேறு சுத்த விட்டு அப்படின்னு சொன்னேன். டேய் மெடிக்கிட்டு கொடுக்குறான் பசங்களா, லைஃப் வர இல்லைன்னு சொன்னேன். சரி குத்து போட்டு ஓடினுக்குறோம், இந்த இது மொமெண்ட் ஸ்பீடட் பண்ணியிருந்தேன், ஏன்னா எனிமி யாருமே கண்ணில் சிக்கலை, அதாவது பாதி மேட்சிங் மேலே தான் சிக்கினானுங்களே எனிமி. நான் ஒரு கில்லு கூட இல்லை அப்போ பார்த்துங்க, ஒரு 25 to 27 நல்லா இருக்கும் மொத்தம், அதுவும் பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் எனிமே சிக்கினானுங்க, அவ்வளோ கடுப்பாக இருந்தது எனிமே இல்லாமல். நான் கையில் வச்சிருக்கேன் M4 ஏதோ நல்லா இருக்குதுன்னாங்க, பட் அடிக்க வரமாட்டேங்குதுப்பா. இந்த M4 வெனம் M4 கிட்டத்தட்ட ஒன்றுன்றாங்க, ஆனால் இதை விட வெனம் M4 டேமேஜ் நல்லா தருது. சரி நம்ம வந்து நம்ம சேனல் பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம், அதாவது நம்ம சேனலில் கிவே நாத்திரம் நாத்திரம்னு நீங்கள் எவனுமே வரமாட்டீங்க, டிஸ்கார்டும் வரமாட்டீங்க, நம்ம இதுவுலேயும் சேட் பண்ணுறது வந்து 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது நான் எப்பவுமே பேசுகிறவங்க 2-3 பேர் தான், மிச்சம் யாருமே வரமாட்டீங்க, எல்லோருக்கும் லீவ் தானே, ஊருக்கு போயிருக்கீங்களா அதனால் சொல்லிட்டு போங்க, அதாவது கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், யார் யார் வெளியே இருக்கீங்க அண்ட் யார் யார் வரப்போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரூம் மேட்ச்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோம், லாஸ்ட் ரோட் ரூம் மேட்ச் வச்சோம், யாவனும் யாருமே வரல, அதாவது நம்ம ஒரு 7 பேர்
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட 7 பேர் சேர்த்து மிச்சம்லாம் ரூம் ஓப்பன் பண்ணி விட்டு எனிமி கூட போய் அடிச்சுருந்தோம். இதை தான் நடந்தது டே ஆஃப்டர் டுமாரோ, டே ஆஃப்டர் பிஃபோர் டே முந்தானத்து, இதுதான் நடந்தது. அதனால் என்ன வேண்டி கேட்டுக்கிறோம் என்றால், ரூம் மேட்ச்சுக்கு வார்த்தா தான் தயவு செய்து சொல்லுங்கப்பா, ஏன்பா இப்படி கடுப்பு அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த கார்பேஜை ஒன்றும் விட மாட்டா போல, நம்மளுக்கு ஒன்றுமே விடாமல் எல்லாத்தையும் வச்சுன்னு போகிறாங்க. இவனா தெரியல, நம்மகிட்ட சுற்றி சுற்றி வந்துனுக்குறான். இந்த எங்களா என் பின்னாடி வர தள்ளி போடான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். இந்த சைடு பார்த்தா டிராகன் ஆனவனா தனியாக ஓடி போயிடுறா போல, கடுப்பு ஏற்றுறா டிராகன். பட்டு அவர் கடைசியாக ஒரு காமெடி பண்ணாங்க, அவரை நானே நச்சு கூட பார்க்கல அவர் அப்படி நடக்கும்னு. சரி ஓடி ஆடுறாக்கோ, இனிமே தேடி கண்டுபிடிப்போம், ஜீரோக்கள் தான் ஆனால் 40 ஆயோ வாயா, நம்மளுக்கு கில்லே தேவை, கண்டிப்பாக தேவை, கேமுக்குள்ளேயே போட்டே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக தேடணும். அட்டாச்மெண்ட்லாம் இருந்தது, எங்கேயும் சதுரிகா இருந்தது, எல்லாத்தையும் போட்டு பார்த்தா MP5 தாங்க நைட்டாக ஷார்ட் இருந்துச்சு. ஒரு MP40 கட்சி தான் நல்லா தான் இருக்கணும். இங்கே பார்த்தா இங்கே தான் அதை ஆர்டர் பண்ண போனான்னு பார்த்தா எனிமி என்ன பண்ண, சரி ஒருத்த தான் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஸ்குவாட் இருக்குது, என்கிட்ட சைலன்சர் வர இல்லை, இல்லைன்னா அடிச்சிரு தைரியமாக அடிச்சிரு, மூணு பேரேச்சு அங்கே ஒரு நான் ஒரு எனிமி ஒருத்த கொண்டுக்கிறான். சரி அடி பார்த்தா செம்ம டேமேஜ், நாக்காரா செல்ல குட்டி நாக்காயிட்டான். இன்னும் ரெண்டு பேர் தான் அங்கே கீழே ஒருத்தன் அங்கே காட்டுச்சு, அடி அடிச்சா ஆல்ரெடி டிராகன் பாய் கூட நாக் பண்ணி வச்சுது. பார்த்தியா நம்ம என்ன வேலை பார்த்தா டிராகன் என்ன வேலை பார்க்குறா போல. டே இந்த இவனா அட்ரா 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 அச்சா, இதையும் வேற ஒருத்தன் காட்டுச்சு, காட்சி ஒருத்தர் நாக் பண்ணிட்டான் போல. டே எனக்கு ஹெட்ஷாட்லாம் போச்சு, ஆண்டா கீழே விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ அடித்து அப்படிதான் ப்ரோ போகுது அப்படின்னு சொல்லி சவாசம் ஆடுங்க. இங்கே ஒருத்தன் இருந்தான், சரி அவனை போடலான்னு பார்த்தா இங்கே ஒரு சின்ன லேகிங் வர, பின்னாடிலேருந்து அந்த சைடு ஒருத்தன் அடிச்சிருந்தான். சரி குளோபல் போட்டு முதல் லூட் அடிக்கும், அப்புறம் வந்து மிச்சம்லாம் வச்சுக்கலாம். அப்போலாம் சைலன்ஸு கச்சிச்சு சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா சைலன்ஸ் இருந்தால் நம்மளை யார் கையாலும் பிடிக்க முடியாது. டிராகன் கிட்ட சைலன்ஸ் கேட்டா அதாவது கலாய்ப்பார், சைலன்ஸ் கொடுத்துட்டு 10 வச்சு காட்டு ப்ரோ அப்படின்னு கலாய்ப்பார். ஆனால் இந்த மேட்ச்சில் கேட்டுருந்த வச்சுக்க அவர் இதில் கரிய புசுத போல அப்படி கலாச்சிருக்கலாம். சரி ஓகே எங்கேயா சுட்டுங்கிற டிராகோ, யாருமே இல்லை, பில்டிங்கை பார்த்து என்ன சுட்டுங்கிற அப்படி ஸ்கோப் வச்சு பார்த்தா எவனுமே இல்லை. சரி கீழே வர ரெண்டு பேர், ரெண்டு மூணு பேர் நானுங்க போல, அட்டி 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 போடு 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 அடித்தேன். அப்புறம் எவ்வளோ அடி வாங்கிட்டு அப்படி தில்லா நிற்கிறான் அவன், இன்னொருத்தன் வேற யாரும் தெரியல, அவனும் அடி வாங்கி தில்லா நிற்கிறான். அப்போ ஒருத்தனாக்கு இன்னொருத்தனை நம்பால் முடிச்சான் போல, அவனை அப்படி முடிச்சுதான்னு பார்த்தேன்னா ஒருத்தன் மேலே கை வச்சா ஃபுல்லாக முடிச்சிடணும்ல, கொஞ்சம் தொண்டை கட்டினதுப்பா, அதனால தான் உரு உருன. அப்புறம் கமெண்ட்ஸில் அதனால் கமெண்ட் பண்ண போகிறீங்க, அடி அடினு வச்சேன் அவனை, பார்த்தா முடிச்சிடணும்ல ஒருத்தமாக கை வச்சா முடியலான்னு பார்த்தேன், அடி உழுது தப்பிச்சு போயிட்டா போல. சரி மூணு பாம் தூக்கி போட்டுருவோம், அவன் எனிமி இருப்பான்னு பார்த்தா அவன் டீம்மேட் யாரும் இல்லை போல, பாம்பு வேஸ்டடா போடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி ஸ்பீடப் பண்ணிட்டேன், என்னடா ஸ்பீடப் பண்ணுறான்னு பார்த்தா எனிமி யாரும் சிக்கலை கொஞ்சம் நேரத்துக்கு. சரி இங்கேருந்து அங்கே ஓடி அங்கேருந்து இங்கே ஓடி இதான் மாற்றி மாற்றி நடந்தது இதுக்கு அப்படியே பாருங்க. டிராகோ இங்கேயோ அங்கேயோ அலைய வச்சுருந்தா போல என்ன, ஆனால் டிராகோ எதனா பண்ணணும்னு யோசனை இருந்தேன். இந்த வீடியோவில் தான் பழி வாங்க வரேன், பழி வாங்கலாயோ டிராகோ ப்ரோ, அதாவது பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம டீம்மேட்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் விட்டேன். பார்த்தா டீம்மேட்ஸ் ரிவ்யூ பண்ணி அவனும் டேட் ஆச்சானுங்க. ப்ரோ குளோபால் குழு ப்ரோ, குளோபால் இல்லை அப்படின்னு, அது வேற ப்ரோ குளோபால் இருக்குதா இல்லையா என்னட்டே நோடி நோடி கேட்குறாரு. சரி பார்த்தா ஸ்கேனரில் பார்த்தா கீழே ஒரு 4 எனிமி, இந்த சைடில் வேறு ஒரு எனிமி, நான் என்ன பண்ண, இப்படி தள்ளி போனால் காரில் வேறு டிரைவ் பண்ணி ஏறிடுறான். இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படி வச்சுருக்கேன், சரி உள்ளே போய் லூட் அடிச்சலாம் அடிச்சுட்டு இருந்தேன். உள்ளே சேஃபோ இல்லை, ஏன்னா பின்னாடி ரெண்டு பேர் முன்னாடி ரெண்டு பேர் சுற்று போட்டாங்க நம்மளை. சரி அந்த ஆட்ரா பண்ண போய் ஒழியிலான்னு பார்த்தா அங்கேயே வந்துட்டாடுக போல், இது இந்த வீடு தான் சேஃபு, குரோஸாக வர்றது இருந்து இருக்குன்னு கூப்பிட்டுருந்தான் ப்ரோ, குரோஸாக இருக்குது ப்ரோ, உங்கள் ஃபேவரட் ப்ரோ, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தான். சரி நம்ம ஃபேவரட் ஆச்சே போய் எத்துப்போம், ஏன்னா குரோஸாக வந்தால் நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா ஏகே அதாவது நான் ஏகேல யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஸ்கேர் தான், ஏன்னா வந்து ஏகேக்கு அக்யூரேஸ் இருக்காது, பட் டேமேஜ் நல்லா டேமேஜ் போகும். பட் ஸ்கேருக்கு டேமேஜும் இருக்கும் அக்யூரேஸும் இருக்கும், அதாவது ஸ்கோப் வச்சு 5 புல்லட் சுட்டிங் வச்சுன்னா கண்டிப்பாக 5 புல்லட்டும் அவன் மேலே போடும், ஆனால் ஏகேல சுட்டா ஒரே ஒரு புல்லட் தான் போடும் ப்ரோ. அங்கே எனிமி ப்ரோ கீழே வா ப்ரோ சுட்டு நடந்தது போகலாம் கலந்துக்கலாம் வாயா டிராகோ அப்படின்னு கூப்பிட்டேன். இந்த டிராகோ பண்ண பொறுத்த பாரியா ஒரு ஒரு கில்லு தான் ப்ரோ நான் எடுப்பேன், மிச்சம் எல்லாம் டிராகோ தான் அடிச்சிருவா போல. சரி 2 கில்லு எவ்வளோ எண்ணிக்கை ஏற்றலான்னு பார்த்துட்டு வாங்குவேன், ஏன்னா 25 கில்லு போட்டிருக்கேடா நான் இதுவில் லோக்கல்ல, எப்படா நீ அவ்வளோ கில்லு எத்த அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஓசி ஓசி கில் இல்லை நம்ம தான் அடிச்சிருந்த நாக்கு, இங்கே ஒரு நாய் நான் என்ன ஷூட் பண்ணியிருந்தேன், அவன் என்ன நான் சைலன்சர் போட்டு ஷூட் பண்ணிருந்தாலும் அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டா போல, முன்னாடி 2 குளோபாலே போட்டா நான் ஷூட் பண்ணுறதே அவனுக்கு தெரில. டிராகோ பாய் போல காடாயிட்டா இதை பார்த்து, ஏன்னா வந்து அவனும் அடித்தா போல கில்லு வர வேண்டியது அவருக்கும்,
பட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ரீசன் தான், மேலே பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. நான் இது அதாவது பேக்லேருந்து எல்லாத்தையும் கழிச்சு அந்த பேக்லேருந்து டேவலாவது எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா மேலே வேறு ரெண்டு பேர் இருக்கானுங்க போல. ப்ரோ வா ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுகிற அப்படின்னு கத்தி நானுங்க பசங்கலாம். இரு இருயா வரேன், சூட்லாம் வச்சுக்கிறேயா, இல்லைனா நம்மளும் முடிச்சு விட்ருவானுங்க. இந்த டைமில் வந்து டிராக ப்ரோ என்ன பண்ணார் பாருங்களேன், ஓடி போயிட்டு அடிப்பாருன்னு பார்த்தா அதுதான் ஏன் உக்காட்டார் அங்கேயே. சரி நம்ம அங்கேருந்து அடிப்போன்னு பார்த்தா ஆல்ரெடி நாக் பண்ணி வச்சு அங்கே முடிச்சிட்டாரு. என்ன பண்ண இவர் செம்ம கடுப்பு ஏற்றுறாரு இவர் கூடலாம் வந்தா. சரி விடு இட்டா இருக்கட்டும், சரி வாய் வேலை உலகிறது என்ன பண்ண இருக்கட்டும் ப்ரோ, நானும் அடிச்சு காத்துவேன், நானும் முதலக்காரன் தான் அப்படின்னு சொல்லுவான்னு போனான். நம்மளும் ஒருத்தர் நாக்கு, சரி இங்கே ஒருத்தர் தானே அப்படின்னு பார்த்தா அவனும் ஓடி போட்டான் போல அந்த சைடு. அங்கே ஒருத்தங்க நான் போடு 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 அச்சா போதான் எண்பதுலாம் போகுது எட்ஷாட்டு. டே நாக்காக மாட்டீங்களா, எங்கடா போனீங்க பசங்களா, என்னடா நாக்காக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடிக்கலடான்னு கேட்டால் மேலே ஒரு நாய் வந்து இவன் தான் அடிச்சது போல. சரி அவரை முடிச்சுட்டு முதல்ல அவங்க போய் முடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒருத்தர் தான், அங்கே ஒருத்தர் அந்த ஆட்ரா பண்ண ஒருத்தர் தான், டே அடிக்கலண்டா வாடா அப்படின்னு பசங்க கூப்பிட்டா அஜா எச்சாட்டு போடு சாப்பிடுன்னு அச்சு முடிச்சாச்சு எச்சாட்டேன். சரி இவனை அடிச்சுட்டு மேலடிக்கலான்னு பார்த்தா அவன் எங்கே போனாலே தெரியல, மாய போயிட்டாரா என்ன தெரியல. பின்னாடி வேறு ஒரு வண்டி வேறு வந்தது, டிராகை புஷ்டா போல அவரை அப்படியே செதிட்டா போல டிராக யாருன்னு தெரியல, கிள்ளு மேலே ஏதோ வந்து எனக்கு யாருன்னு தெரியல. சரி பின்னாடி ஒரு வண்டி வந்தது, என்னடா போய் பார்க்கலான்னு பார்த்தா டிராகை முடிச்சுட்டு லூட்டியாச்சுங்கிறா போல. என்ன பண்ண அவரெல்லாம் வச்சுன்னு, அவரெல்லாம் வச்சுருந்தா கிள்ளே அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு தள்ளி வந்துட்டேன். சரி அங்கே ஒருத்த நாக்கா இருந்தால் அவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக இங்கேயே சுற்றிருந்தேன். என்னடா திடீர்னு பார்த்தா லைட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு, எனிமி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தா அப்போ நாக்கா வந்து இப்போ தான் எனக்கு கில்லு கிடைக்குது போல். ரெண்டாவது நாக்கானவன் கில்லு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஏழு கில்லு இப்போ மட்டும். இந்த இடத்துல பார்த்தா குளோபல் பிரியாணி எனிமி இருக்கான்னு நினச்சி, நான் பார்த்தா குளோபல் பிரியாணி இல்லை ப்ரோ, இங்கே தான் இருக்கானுங்க ரெண்டு பேர். ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் இருக்கானுங்க ப்ரோ, வா ப்ரோ வா ப்ரோ கூப்பிட்டுருந்தானுங்க. சரி இருக்கானுங்க ஒரு குளோபாவில் போட்டா, இல்லவே இல்லையா கடைசியிருக்கான், வா ப்ரோ அவனுக்கு சேஃப் ஜோன் தான் வந்தானோ அப்படின்னு என்ன சேஃப் ஜோன் போட்டானுங்க. வானாயா எனக்கு கில்லு கண்டிப்பாக வேணும், கில்லு காசைப்பட்டு போய் செத்துறாது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் சாவஸ்ட் படம் விட்டா என்ன, இந்த இடத்துல தான் கொஞ்சம் முன்னாடி போய் சமாதி கட்டிருப்பாங்க, ஜோன் வெளியே போயிருந்தா ஜோன் வெளியே கொஞ்சம் தள்ளி போயிருந்தா சமாதி கட்டிருப்பானுங்க. எனக்கு பார்த்தா நான் சாமி எடுத்து வேற ஏதாவது செத்துருப்பாங்க, டிஸ்டலாக பாருங்க. நம்ம டீமால் ஒருத்தர் ஆல்ரெடி மகையா போல பாலே ஊற்றிருக்கிறாங்க நம்ம டீமாளுக்கு, யார் ஊற்றுறது தெரியல. இப்போ அவனை நம்ம போட்டானோம்ல இந்த பெட்டு வேற கூட கூட வந்தேன், சரி பெட்டை குவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அவங்க வேறு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இந்த சைடு போய் அடிக்கலான்னு பார்த்தா எங்கே தச்சாங்கன்னு தெரியல, ஹெட்ஷாட் ஃபுல்லாக கரெக்டாக ஹெல்மெட்டு மட்டும் வச்சுக்கிறாங்க. குளோபால் போட்டால் குளோபால் வச்சாங்க, சரி ரெண்டு குளோபால் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரோ ரைட் சைடு ஊற்ற அடிக்கிறான், பின்னாடி எங்களை நாக் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தா போல. ட்ராகோ ரிவ்யூ போடுங்க யார் சொல்லிட்டு சொல்ல ட்ராகோ ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. பட் ரெண்டாவது அடி போட்டிருக்கானுங்க போல. அங்கே ஒருத்த ஓடுறானா அவன் சைடு சுற்றினு வருவான், சேம் டைமு டிராகோ இந்த சைடு போனோடையும் இந்த ஆட்ரா பின்னாடி ஒருத்த வந்து வச்சுருவான் போல ரைட் சைடில். அதுவும் அங்கேருந்து வரான், சரிண்ணா எம்பி பாட்டி வச்சு அடிக்க மாட்டேன் அடிக்கலான்னு பார்த்தா குளோபால் போட்டாலும் என்ன பண்ண இவங்களை வச்சு எனக்கு மோசம் சுத்தம் முடியல. சரி இங்கே ஒருத்தன் தானே அவனை போய் போடுவோன்னு பார்த்தா லேண்ட்மேல் வச்சு விட்டுருக்கு படுபாவி. என்ன பண்ண லேண்ட்மேல் வச்சு விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல, சரி தலையிலேயே வாங்க சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷூட் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தா டிராகை கொட்டுக்கிறாங்க. எனக்கு ஒரு சைடு சிரிக்குதான் என்ன சைடு சோக பார்த்தா ஒன்றும் தெரில. என்ன பண்ண ஏன்னா வந்து அவர் தான் மோஸ்ட்லி கில்ல வச்சுருந்தார் நம்மளை விட்டு. சரி நம்ம டீமால் தானே சா இது செத்தா சோகம் பண்ணோம் ப்ரோ, சாரி ப்ரோ நான் வந்து ரிவ்யூ பண்ணிடணும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு அவரை. அப்புறம் பார்த்தா இங்கே இன்னொருத்தர் இருக்கான், அவர் வேறு சாவல்ட்டார் ப்ரோ இந்த இப்போ தெரியும் ப்ரோ நீ யாருடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ நான் இதுவுமே அச்சு காட்டுறேன் ப்ரோ, நான் அப்படியே அச்சு தலையிலேயே சோறி விட்டேன் அவனை பார்த்தேன் ப்ரோ அச்சு காட்டுறாரு. அவர்கிட்ட வீரவாசமாக பேசியிருந்தா ஆடா இந்தமாதிரி சொத்துந்தா சிறுபாச்ச போல எல்லாம் சொல்லியிருப்பார் அவர். பூயா அடிச்சிட்டோம் 9 கில்லு பூயா, அதாவது டிராகா ப்ரோ அச்சின்னு கில்லுன்னு தெரில, டிராகா 8 அடிச்சிருப்பார் போல. ஏன்னா அவ்வளோ கில்லு அடிச்சிட்டார் என்ன விட்டு, அவர் இருந்தாருன்னா கண்டிப்பான கில்லு வச்சிருக்க மாட்டார். ஆனால் 25 கில்லு மரண மாசாக போச்சு கைஸ். சரி இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், பாய் பாய், சி யூ லேட்டர், டாட்டா. ரூம் மேட்ச் வரவங்களாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே டாட்டா பாய்.